உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். அதாவது வணக்கம். அமெரிக்கா நாட்டிலிருந்து எனது இனிய நண்பர் ராசா, இவரை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். அது குறிப்பாக நாமக்கல் வந்து இவர் வந்து என்னை சந்திக்கிறதுக்காகவே இலங்கை வந்துட்டு, இலங்கையிலேருந்து இப்போ இங்கே மெட்ராஸ் வந்து, மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறார். இது எனக்கு கிடைச்ச பெருமை இல்லை, புரட்சி தலைவருக்கு கிடைச்ச பெருமைன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பல நாட்டை சேர்ந்த எவ்வளோ நண்பர்கள் வந்தாலும் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ராஜா இவர் என்னென்னா, இவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாங்கு எப்பயுமே புரட்சி தலைவர் ரசிகர்களுக்கு உண்டு. ஆனால் ஒருபடி மேலே நூற்றுக்கணக்கான முடவர்கள், அதை கைகால் இழந்தவங்க, இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லலாம், அவங்கள அதான் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு இலங்கையில் பல உதவி வருஷக்கணக்கில் செஞ்சிட்ருக்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவரை வந்து நான் புரட்சி தலைவர் வேஷத்திலே வரவேற்கிறேங்கிற அவருடைய வேண்டுகோளுக்காக இன்றைக்கி அடிக்கிற வெயில் உங்களுக்கே தெரியும், வேர்த்து விறுவிறுத்து இன்றைக்கி இவரை நாங்கள் இவரோட ஒரு மனைவியும் வந்திருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவல் இந்த கொஞ்சம் அவங்க நம்ம தமிழ் பெண்களுக்கே உரிய அந்த வெக்கம் நாணத்தினால அவங்க இருந்து பார்த்துட்ருக்குறாங்க. இந்த நல்ல நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, நாமக்கல்ல நம்மாழ்வார் தூக்கப்பள்ளி, உங்களுக்கு எல்லாத்துக்கும், அதாவது நாமக்கல்ல சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், கிட்டத்தட்ட 160 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. அந்த பள்ளியை இவங்களுடைய வாரிசுகள், இவருடைய தாத்தாக்கு தாத்தா எல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இதில் இப்போ அந்த நம்மாழ்வார் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட், நிர்வாகி வந்து இனிய நண்பர் நமது ஜெயச்சந்திரன் அவர்கள். இவர் இப்போ வணக்கம். இந்த இதில் ஏன் நாங்கள் இப்போ பங்கு பெற்றிருக்கோம் அப்படின்னா, ஒரு சேவை செய்யக்கூடிய, அதாவது வாழ்நாள் முழுவதும் இலங்கையில் உள்ள அந்த ஊனமுற்றவர்களுக்கு பல உதவிகள் செஞ்சவர், இப்போ என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். எனக்கு நாமக்கல்ல உடனே அறிமுக, பல வருடங்கள் நான் இவரை நான் சந்தித்து பேசினாலும் அவர் வாயிலேயே சில விஷயங்கள் சொல்லட்டும் தான். இப்போ அவர் நம்மாழ்வார் தூக்கப்பள்ளி நிர்வாகி அவர்கள் இப்போ உங்களிடையே பேசுவார்கள், அதை சொல்லுங்கண்ணே. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற அற்புதமான வரிகளை பாடி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தலைவர், புரட்சி தலைவர். அவர்களுடைய வழிநடக்கும் புரட்சி தலைவரின் தோற்றத்தோடு எங்கும் உலகெங்கும் புகழ் பரப்பும் என்னுடைய இனிய நண்பர் திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கும், அமெரிக்காவிலிருந்து நம் நாமக்கலுக்கு வருகை புரிந்துள்ள திரு ராஜா அவர்களையும் வணக்கம் இன்முகத்தோடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணுக்கு, இந்த நாமக்கல் நகருக்கு எண்ணற்ற சேவைகளை செய்துள்ளார், கணக்கில் அடங்காது. அவர் செய்கின்ற சேவைகள் அனைத்தும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்றால் எல்லாம் புரட்சி தலைவருடைய வழிதான். அவருடைய பாதையிலேயே பயணித்து கொண்டிருக்கின்றார். எங்கள் பள்ளிக்கு ஆண்டுதோறும் வருகை புரிவார். எம்ஜிஆர் பிறந்த நாளன்று நிச்சயமாக எங்கள் பள்ளிக்கு வருகை புரிவார். அந்த பள்ளியில் பயிலுகின்ற ஏழை குழந்தைகள், மிகவும் ஏழை குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வறிய நிலையை கருத்தில் கொண்டு அவர் கல்வி கற்பதற்கான எழுது பொருட்கள் மற்றும் சீருடைகள் இவற்றையெல்லாம் இன்முகத்தோடு தந்து, என்று அழைத்தாலும் எம்ஜிஆர் தோட்டத்திலேயே வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற அந்த பாடலுக்கு நடிப்பையும் செய்து மாணவர்களை மகிழ்வித்து, அவர்கள் கல்வி கற்பதிலே ஊக்குவித்து, எங்களையும் ஊக்குவித்து, அந்த சேவையை எங்களால் மறக்க வருதுங்கிறதையும் சொல்லிடுங்க. கிட்டத்தட்ட 28 எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து கொண்டே இருக்கின்றார். ஒருபோதும் சளைக்காமல், நாங்கள் அழைக்காமலே கூட வந்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுடைய சேவை எங்கள் பள்ளியோடு நிற்கவில்லை. நாமக்கல் நகரிலே வார்டு உறுப்பினராக, நகராட்சியினுடைய வார்டு உறுப்பினராக செயல்பட்டு, அவர் வசித்த பகுதியிலே வீடுதோறும் குப்பைகளை வாங்கக்கூடிய புதிய முறையை நாமக்கல் நகருக்கு
அறிமுகப்படுத்தி அந்த செயலை பாராட்டுகின்ற வகையிலே செய்து தன்னுடைய சொந்த உழைப்பில் கிடைத்த பணத்திலே அதை செலவழித்து செய்தார். அதையும் இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். நாடென்ன செய்தது உனக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்ற தலைவர் வழியிலே, புரட்சி தலைவர் வழியிலே அவர் என்றென்றும் புரட்சி தலைவருடைய புகழை மேன்மேலும் பரப்ப இந்த நேரத்திலே அவரை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். ராஜா அவர்களை சந்தித்ததிலேயும் அவரும் புரட்சி தலைவர் வழியில் நடப்பவர் என்று அறிவதிலும் மிக்க மகிழ்ச்சி. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, 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 வணக்கம். அத்துடன் நாங்கள் உண்மையாகவே இதை பற்றி உலகவாழ் தமிழ் இனம் தமிழர்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழருக்கு உண்மையாக தெரிய வேண்டிய செய்தி என்னென்று சொன்னால், எங்கள் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் உலகமெங்கும் உலகத்திலே முதல் படம் எடுத்து உலகத்தில் உள்ள பிள்ளைகள் சாதி வேற்றுமை கலர் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கையில் அணைத்து பாடலை பாடி நடித்து உலக தமிழர்களின் அன்பு பாசம் ஆசைகளெல்லாம் தனிப்பட்ட முறையில் சம்பாதித்த ஒரு மாமனிதர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா, புரட்சி தலைவர். அவருக்கேற்ற மாதிரி கடவுளாக நாங்கள் எங்களுடைய வயது இருக்கும் பொழுது இளம் சமுதாயத்துக்கும் தெரியுமாறு கடவுளாக எங்களுக்கு ஒரு நாமல்கல் எம்ஜிஆர் ஒருவர் எங்களுக்கு கடவுளாக தந்திருக்கின்றார். அவர் வழி வந்து எங்கள் எம்ஜிஆரின் உண்மையான தலைவன் வழியில் அவர் நடக்கின்றார். அவரின் வழியில் நான் இலங்கை தமிழன், அமெரிக்காவில் இருக்கின்றேன். அவர் வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், ஏழ்மையாக வளர்ந்து நல்லா வந்ததுபடியால் ஏழ்மைக்குத்தான் முதலிடம். இலங்கையில் நடந்த 30 வருஷ போர், அந்த போரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் 278 கண் கை கால் இல்லாத பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று தனிப்பட்ட முறையிலே நான் உழைக்கிற வருவாயை மிச்சம் பிடிச்சி அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருஷம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இப்போ 2 வருஷம் போய் வந்துட்டேன். இப்போ 3வது வருஷம் இப்போ எனக்கு என்னோட தம்பி ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வருகின்றார். அண்ணா வெயிட் பண்ணுங்கோ, நானும் வாரனண்டு அவருடன் 25ஆம் தேதி அங்கே போகிறதுக்கு இருக்கிறேன். அவர்களுக்கு 56 கண்ணாடி சன்கிளாஸ், இப்போ எங்களை தலைவர் நான் போட்டது போல் ஒரு சன்கிளாஸ் வேண்டி என் மகன் தந்திருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தேன். இப்பொழுது நான் அவர்களுக்கு கப்பலில் அவர்களுக்கு ஏற்ற மருந்துகள் உடுப்புகள் எல்லாம் போட்டு, அவர்கள் ஜண்டு காலம் இல்லாதவர்களுக்கு பேச்சஸ் இதெல்லாம் போட்டு நான் வந்திருக்கிறேன். நான் எதிர்பார்க்கவில்லை, ஒவ்வொரு மாதமும் தலைவரோட கதைப்பேன். இவரோட கதைக்கும் பொழுது என் மனைவி படுத்துருவ 10 மணி, நான் 11-12 மணிக்கு இரவு சாமத்தில் அமெரிக்காவிலிருந்து அவரோட பேசுவார். அவருக்கு அப்புறம் என்ன, நீங்கள் உறங்க இல்லையா ஐயாண்டு? நான் சொல்லுவேன், என்ன உறங்கையில் உங்களோட காட்சிகளை பார்த்து என் தலைவனை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன். எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமெரிக்காவிலேருந்து இவ்வளோ தூரம் 1000 மைல் கிங்கால வந்து இலங்கைக்கு வந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்து அவரை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. என்றும் எங்கள் உயிருள்ளவரை ஏழைகளுக்கு என்ன செய்யணுமோ எங்கள் உயிருள்ளவரை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். தலைவரும் செய்வர், எங்கள் தலைமை ஆசிரியர் அவருக்கும் வாழ்த்துக்கள். அவரையும் முதல் கண்டது எல்லாருக்கும் நன்றி. உலக தமிழர்கள் இதை பாருங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். எங்கள் தலைவன் வழியில் வணக்கம். அதாவது இயன்றவரை செய்வோம், இல்லாதவர்களுக்கு புரட்சி தலைவர் பாணியில் சொல்லப்போனால், இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே எல்லாமே நல்லா சந்தோஷமாக நல்லா வளம் பெற்று இருந்தால் ஒரு நாடும் வீடும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்து பூராமே இல்லாத காது காலில் ஊமை பள்ளிக்கு எழுதி வச்சுட்டு போனார். அதனால் நம்ம வாழக்கூடிய காலம் ரொம்ப குறைவு. இந்த குறைவான காலத்தில் இந்த போட்டி பகை பொறாமை இதெல்லாம் தவிர்த்து அதான் எல்லாரும் ஒற்றுமை எல்லோரும் ஓர்குலம் அப்படிங்கிற ஒரு இதில் புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம் என்று கூறி இந்த எபிசோடை முடிக்கிறோம். வணக்கம். வணக்கம், நன்றி. வணக்கம், நன்றி. நன்றி, நன்றி. பொன்னாடை போற்றி மகிழ்கிறார். 1000 மைலுக்கு அங்காலே நாங்கள் பயணம் செய்து இலங்கைக்கு வந்து
இலங்கை தமிழருக்கு எங்கள் புரட்சி தலைவர் எவ்வளோ உதவி செய்தாரோ அதுபோல் உலகத்தில் உள்ள ஏழைகளுக்கு எந்த சாதி மதம் இனம் கலர் இல்லாமல் புரட்சி தலைவர் போல எங்கள் நாமக்கல் எம்ஜிஆர் அவர் தந்த எங்கள் அடுத்த ரெண்டாவது வாரிஸ் அவர்கள் நான் மாதம் மாதம் அவரோட உரையாடுவேன் என்று சந்திப்பென்று எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனாயிரம் மைல்கால வந்து அவர் சந்தித்த ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வாழணும் குடும்ப மனைவி பிள்ளைகள் குடும்பம் பேர பிள்ளைகளோட வாழணும் பண்ணி நீண்ட காலம் வாழணும் வாழ்த்தி கொண்டு அவருக்கு எனது கையால் இந்த பொன்னாடையை போர்க்கின்றேன்.
அமெரிக்கால இருந்து வந்து இந்தியாவில் நாமக்கல் எம்ஜிஆருடைய எங்கள் தலைவனுடைய வீட்டில் வந்து மத்தியானம் உணவு சாப்பிட வந்திருக்கிறோம். மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உணவு போடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எதிர்பாராத ஒரு நிகழ்வு. கடவுளுடைய ஆசை வாழ்க்கை நலமுடன் இந்த குடும்பம் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் நலமாக வாழணும்னு வாழ்த்துகிறோம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.